ஹலோ ரைடர்ஸ், வெல்கம் டு டூ வீல்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எந்த வண்டி பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பர் போன ஃபேமிலி டூரர் வெஹிக்கிள். ஸோ விச் இஸ் நன்னதர் தந்தி சுசுகி பர்க்மேன் 125 ஃபியூல் இன்ஜெக்ஷன் வேரியன்ட். ஸோ இந்த வண்டியோட டீட்டெயில் ரைட் ரிவ்யூ ப்ளஸ் இதோட ப்ராக்டிகாலிட்டி இதெல்லாம் பற்றி நம்ம இந்த டீட்டெயில் ரைட் ரிவ்யூவில் பார்ப்போம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஓகே காஸ், மூவிங் ஆன் டு த ஃப்ரண்ட் போர்ஷன் ஆஃப் திஸ் பர்க்மேன் 125. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஒரு விண்ட்ஷீல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. ஒரு சில்வர் க்ரோம் டிசைனில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸில் வந்து ஆஃப்டர் மார்க்கெட். ஸோ இது வந்து ஒரு சேஃப்டி கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஆஃப்டர் மார்க்கெட் தான். ப்ளஸ் இங்கே வந்து உங்களுக்கு டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஏரோ டைனமிக்ல கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த ஸ்கூட்டர் வந்து ஒரு பல்கியான ஸ்கூட்டர் தான். ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து டூரிங்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ளஸ் இங்கே வந்து ஹெட்லாம்ப்ஸ். ஸோ ஹெட்லாம்ப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்இடியில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஆர்எஸ்ஸும் வந்து எல்இடியில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே வந்து இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹாலஜனில் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த வண்டியோட மட்கார்ட்ஸ். ஸோ மட்கார்ட்ஸ் வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டியான மட்கார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து டயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரண்ட் டயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90x90 செக்ஷன் டயர், 12 இன்ச் கொடுத்துருக்காங்க. அந்த இந்த சஸ்பென்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன் செட்டப் வந்து ஒரு டெலஸ்கோபி சஸ்பென்ஷன் அண்ட் தென் டிஸ்க் பிரேக். ஸோ ஃப்ரண்ட் பிரேக்கிங் வந்து டிஸ்க் பிரேக்கிங் சிஸ்டம். ஸோ காம்பி பிரேக்கிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் அலாய் வந்து பிளாக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரண்ட் போர்ஷன். அண்ட் தென் மூவிங் ஆன் டு த சைட். ஸோ இந்த ஸ்கூட்டரோட சைட் வேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பெரிய டிசைன். அண்ட் தென் உங்களுக்கு வந்து சீட்ஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. அண்ட் தென் ஃப்ரண்ட் லெக் ரூம். ஸோ லெக் ரூம் வந்து ரொம்ப நல்ல பெரிய லெக் ரூமாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப அட்மோஸ்ட் கம்ஃபர்ட்டில் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணலாம் இந்த ஸ்கூட்டரில். அண்ட் தென் இங்கே வந்து ஒரு ஃபுட் ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ இங்கே வந்து ஒரு கிராப் ஹேண்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ரியர்லேயும் வந்து ஒரு கிராப் ரெயில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஓவரால் டிசைன் வந்து நல்லா பல்கியான ஸ்கூட்டராகவே இருக்குது. ஸோ சைலன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து பைக்ஸ் அது கியர் பைக்ஸ் கொடுக்குற மாதிரி பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஸ்கூட்டரில். அண்ட் தென் இப்போ வந்து இந்த வண்டியோட ரியர் லைட்ஸ் அண்ட் டயர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே கேஸ், நான் மூவிங் ஆட்டு தான் ரியர் செக்ஷன். ஸோ ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடான ரியர் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபுல்லி எல்இடி பேஸ்ட். அண்ட் தென் இங்கே வந்து ஹேலஜ் இண்டிகேட்டர் வந்து ஹேலஜில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு நம்பர் பிளேட்டுக்கு ஒரு விசிபிள் லைட் கொடுத்துருங்க. அண்ட் தென் ரிஃப்ளெக்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட டயர் ஸ்பெக் வந்து பார்த்தீங்கன்னா ரியர் டயர் வந்து ஒரு 90x100 10 இன்ச் வீல். ஸோ ஃப்ரண்ட்டில் 12 இன்ச், ரியரில் 10 இன்ச் வீல் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் சஸ்பென்ஷன் வந்து ஸ்விங் ஆம் சஸ்பென்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரியரில் வந்து ட்ரம் பிரேக்ஸ் தான், ஃப்ரண்ட்டில் டிஸ்க், ரியரில் ட்ரம். அண்ட் நீங்கள் வந்து ஒரு ஃபுட் ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ மூவிங் ஆன் டு த சைட் வேஸ். ஸோ சைட் வேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஒரு பல்கியான வெஹிக்கல். அண்ட் தென் இந்த வண்டியோட இன்ஜின் ஸ்பெக் பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இன்ஜின் ஸ்பெக் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 124cc ஏர் கூல் சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின். ஸோ இந்த வண்டியோட பவர் அண்ட் டார்க் பார்த்தீங்கன்னா ஒரு 8.7 PS பவர் அண்ட் தென் 10 Nm ஆஃப் டார்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் அவ்வளோவா பவர் எதிர்பார்க்க முடியாது. பட் ரைடிங் குவாலிட்டி, கம்ஃபர்டபிலிட்டி இதெல்லாம் வந்து இந்த வண்டியெலாம் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இப்போ இந்த வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அண்ட் தென் சீட் ஸ்டோரேஜ். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ பார்க்கலாம் வாங்க. நான் மூவிங் ஆனது சீட் ஸ்டோரேஜ். ஸோ சீட் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஸ்டோரேஜ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் சீட் ஓப்பன் பண்ணுறது கீயே ட்விஸ்ட் பண்ணால் சீட் ஓப்பன் ஆகிடும். ஸோ சீட்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 21.5 லிட்டர் அண்டர் சீட் ஸ்டோரேஜ் கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் ஃபேஸ்ட் ஹெல்மெட்டே இங்கே வைக்கலாம். ஸோ நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருவாங்க. அண்ட் தென் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபியூல் லிட் உள்ளே கொடுத்துருக்காங்க, வெளியே கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5.5 லிட்டர் ஃபியூல் டேங்க் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இந்த வண்டியோட சீட்ஸ் இதை பற்றி நான் முக்கியமாக சொல்லியாகணும். ஸோ நம்ம நார்மல் ஸ்கூட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள்ஸ் போகிறது ரொம்ப கஷ்டம். அதாவது நான் இந்த வண்டியை வந்து ட்ரிபிள்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னு சொல்லலை. பட் இங்கே வந்து ட்ரிபிள்ஸ் போகும்போதே ரொம்ப அட்மோஸ் கம்ஃபர்டில் போகலாம். அப்போ நீங்கள் லாங் டூர்லாம் போகும்போது நீங்கள் டபுள்ஸில் போகிறீங்கன்னா ரெண்டு பேர் தாராளமாக ரொம்ப சூப்பராக ட்ராவல் பண்ணலாம். ஸோ அது வந்து இந்த ஸ்கூட்டியோட ஒரு மெயின் ஸ்பெஷாலிட்டியாக இருக்குது. அண்ட் தென் இப்போ வந்து இந்த ஸ்கூட்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம் வாங்க. ஓகே காஸ், பிஃபோர் மூவிங் ஆன்டு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். ஸோ இங்கே வந்து இந்த வண்டியோட ஸ்விச்சஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நீங்கள் வந்து சுசுக்கி பேஜிங் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஹெட்லைட் ஸ்விச்சஸ் அண்ட் இண்டிகேட்டர் ஸ்விச்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்லேயும். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் சாக்கெட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் மொபைல் சார்ஜ் பண்ணிக்கலாம். அந்த நீங்கள் வந்து ஒரு சின்ன கேரி டூப் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன இங்கேயும் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து டூர்லாம் போகும்போது நீங்கள் நிறையா
லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு போவோம். இங்கே சின்ன வாட்டர் பாட்டில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் தென் இந்த வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லி டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்பீடோமீட்டர் அண்ட் தென் ட்ரிப் ஏபி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் டைம் இங்கே காட்டுது. அண்ட் தென் ஃபியூல் கேஜ் காட்டுது. ஸோ இண்டிகேட்டர்லாம் வந்து இண்டிகேஷனில் காட்டுது. அண்ட் தென் வந்து இன்ஜின் மால் ஃபங்க்ஷன், ஸோ ஹெட்லைட் இதெல்லாம் வந்து இங்கே காட்டியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. டீட்டெயிலிங்கில் ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ வந்து இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் தென் கம்ஃபர்ட் இதெல்லாம் வந்து நான் டீட்டெயில் ரைட் ரிவ்யூவில் சொல்கிறேன். வாங்க ரைட் ரிவ்யூக்கு போகலாம். ஓகே கைஸ், நான் மூவிங் ஆன் டு த ரைட் ரிவ்யூ ஆஃப் திஸ் பர்க்மேன் 125. இந்த இப்போ வந்து ரைட் ரிவ்யூவில் இந்த வண்டியோட கம்ஃபர்டபிலிட்டி அண்ட் ப்ராக்டிகாலிட்டி இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். வாங்க ரைட் ரிவ்யூக்குள்ளே போகலாம். வண்டி வந்து பாடிச்சு. ஸோ இந்த வண்டி வந்து ஒரு 110 kg வெஹிக்கிள். பட் இது வந்து அவ்வளோவா ஃபீல் ஆகலை வெயிட்டு. இப்போ நான் வந்து பில்லியனோட தான் ரைட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இந்த வண்டியோட டிரைவ் டெஸ்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பேட்ரி வாஷ் நம்ம க்ராஸ் பண்ணிடுவோம். ஸோ இங்கே வந்து ஒரு நல்ல ரோடு இருக்குது. இங்கே வந்து இந்த வண்டியோட இனிஷியல் கிரண்ட்டு அண்ட் பிக்கப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வண்டியோட இனிஷியல் கிரண்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ இந்த வண்டி வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு 125 cc இன்ஜின். அந்த இது வந்து ஒரு டூரர் பேஸ்ட் வெஹிக்கிள். ஸோ இது வந்து ஒரு பல்கியான வெஹிக்கிள். பட் இதோட பிக்கப் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் ஒரு 8.7 PS பவர் அண்ட் தென் 10 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த பர்க்மேன் 125க்கு. ஸோ ரொம்ப சூப்பராகவே இருக்குது இதோட பிக்கப் வந்து. அண்ட் தென் இந்த வண்டியோட மைலேஜ். ஸோ மைலேஜ் பற்றி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 124 cc நீங்கள் ஒரு 70-80 ஹைவேல க்ரூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 40-45 மைலேஜ் கிடைக்கலாம். ஸோ மைலேஜ் நீங்கள் அவ்வளோவா எதிர்பார்க்க முடியாது. ப்ளஸ் இந்த வண்டியில் கம்ஃபர்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ சஸ்பென்ஷன் வந்து ரியரில் ஸ்விங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பில்லியனோட ரைட் பண்ணும்போது சஸ்பென்ஷன் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணுது. அண்ட் தென் இந்த வண்டியோட ரைடிங் குவாலிட்டி, ரைடிங் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நல்லா ஒரு நீட்டான பொசிஷன் தாங்க. எங்கேயுமே லேக் இல்லை. அண்ட் தென் லெக் ரூம் வந்து நீங்கள் உங்கள் லெக்கை வந்து நல்லா ஸ்டிச் பண்ணி உட்காந்துக்கலாம். ஸோ எந்த வித ப்ராப்ளமும் இல்லை. ரொம்ப சூப்பரான லெக் ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஸ்விட்சஸ் வந்து நல்லா குவாலிட்டியான ஸ்விட்சஸ், ஸ்டிக்கியாக இருக்குது. ஸோ ஹெட்லைட்டும் வந்து நல்லா விசிபிளாக தான் இருக்குது. ஸோ ஃபுல்லி LED ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, DRL ப்ளஸ் ஹெட்லைட்டு. ஸோ அதுவும் நல்லா சூப்பராக இருக்குது. இங்கே வந்து எந்த ஃபால்ட்டுமே இல்லை இந்த வண்டியில். ஸோ வைப்ரேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுத்தமாக வைப்ரேஷன்ஸே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது லைட்டாக வைப்ரேஷன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் ரைட் பண்ணும்போது, ஸோ ஒரு 40-60 க்ரூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சுத்தமாக வைப்ரேஷன்ஸுன்றதே இந்த வண்டியில் இருக்காது, அவ்வளோ தெரியாது. அண்ட் தென் டாப் எண்ட். ஸோ டாப் எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹைவேல ஒரு 90-95 க்ரூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ரொம்ப வந்து இன்ஜினை ஸ்ட்ரெஸ் பண்ணால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 100 ரீச் ஆகலாம். 100-103 வந்து இந்த ஸ்கூட்டர் ரீச் ஆகலாம். அண்ட் தென் ஸோ இந்த வண்டியோட டேர்னிங் ரேடியஸ், ஸோ அங்கே வந்து உங்களுக்கு இந்த யூ டர்ன் பண்ணி காட்டுறேன். ஸோ டேர்னிங் ரேடியஸும் ரொம்ப கம்மி தான். ஸோ நீங்கள் ஈஸியாக டேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பெரிய ரோடு தான். ஸோ நல்லாவே ரொம்ப சுலபமாகவே டேர்ன் ஆகுது. அண்ட் தென் இந்த வண்டியோட சைட் வியூ மிரர்ஸ். ஸோ சைட் வியூ மிரர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த லேக்குமே இல்லை. நல்லா ஒரு கரெக்டான பொசிஷனில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களை வந்து ஹைவேல நல்லா நீங்கள் பின்னாடி வர வண்டியெல்லாம் ஒரு டீசெண்டான ஆங்கிளில் வியூ பண்ணலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு விஞ்சில் மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒர்க்கிங் இல்லை, ஜஸ்ட் உங்களை வந்து சும்மா பார்க்கறதுக்காக ஒரு டிசைன் லாங்குவேஜ்க்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. வந்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 5.5 liter சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக டேங்க் ஃபுல் பண்ணிங்கன்னா ஒரு 300 km வரைக்கும் ரீச் பண்ணலாம். ஸோ ரொம்ப சூப்பரான ஸ்கூட்டி. ஸோ இந்த செக்மெண்ட்டில் ஒரு 125 cc செக்மெண்ட்டில் நீங்கள் வந்து ஒரு டூரை அண்ட் தென் ஒரு ஃபேமிலி வெஹிக்கிள். ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸோடு நீங்கள்
ஒரு 1 lakh பட்ஜெட்டில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா இந்த சுசுகி பர்க்மன் வண்டிமே ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த வண்டியில் ஒரு உங்களுக்கு எந்த விதமான வைப்ரேஷன்ஸ் லெவல் இல்லை. ஸோ ப்ராக்டிகாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ நீங்கள் இந்த வண்டியை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம் இந்த செக்மெண்ட்டில். ஸோ இதோடய ரைவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரே 125 அண்ட் தென் என்டார்க். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைலேஜ்லேயும் கொஞ்சம் அந்த வண்டியில் அடி வாங்கும், அண்ட் தென் அவ்வளோ ப்ராக்டிக்கலாகவும் இருக்காது. பட் இந்த வண்டி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. ஸோ சுசுகி ஈகோ பர்ஃபார்மன்ஸ் இந்த வண்டியில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட ஓவரால் டெக்னாலஜி எல்லாமே நல்லா ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை ரிவ்யூ. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் தென் சப்ஸ்கிரைப் டு அவர் 12 ஃபஸ்ட் சேனல். ஸோ தேங்க்யூ கைஸ், வி வில் மீட் ஆன் அ நெக்ஸ்ட் ரிவ்யூ வித் அ சூப்பர் பைக். ஸோ தேங்க்யூ கைஸ், பாய் பாய்.